ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு ஃபன்னி ஆர்டர்லா சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திண்டிவனத்தில் இருக்கிற குட்டி ஸ்டிக்கர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க உள்ளே போய் இன்டர்வியூ எடுப்போம். வாங்க. ப்ரோ, உங்கள் நேம் என்ன? பேர் கோகுல்தான். பேர் குட்டி ஸ்டிக்கர். நான் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஸ்டிக்கர் வச்சுருக்கோம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் மந்த் ஆகுது. ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மாதிரி வச்சுருக்கோம். ஒரு சில நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் தெரியும், புதுசாக ஒரு சிலவங்க வந்து தெரியாது. ஸ்டிக்கரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான ஸ்டிக்கர்ஸும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அக்சிசரிஷன் போல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இயர்ஸாக வந்து அக்சிசரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது இதெல்லாமே உடனே நம்ம அப்போதைக்கு போய் எல்லாமே ரெடி பண்ணி தரலாம். எதுவும் டிலே பண்ணலாம் இல்லை. ஒரு சிலது மட்டும் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிறோம். இது அப்படின்னு கேட்டால் நிறைய குவாலிட்டியில் பிரிச்சுக்கே தேவைப்படுது அப்படின்னா நம்ம அதை வந்து அதை மட்டும் ஆர்டர் ஆகி பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பண்ணிக்கிறோம். ஸோ உடனே உடனே தேவைப்படுது நம்பர் பிளேஸு நேம் செய்யலாம், பைக்கில் நேம் செய்யலாம் உடனே கொடுக்கணும். இது எல்லாமே வந்துன்னா பிராண்டிங் ஸ்டிக்கர்ஸும் நம்ம பண்ணிக்கிறோம். எப்படின்னு கேட்டால் இப்போ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்கானிக் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நேம் ஸ்டிக்கர்ஸு அந்த மாதிரி தேவைப்படுதுன்னா இதுவும் வந்து ஹோல்சேலாக பண்ணிக்கிறோம். இது ஒரு சில வந்து ரீட்டெயிலாக எடுக்க முடியாது. நேமு நம்பர்ஸ் எல்லாம் ரீட்டெயில் தான், ஏன்னா அதை வந்து ஒரு சில பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனிஸ் மாதிரி நாங்கள் ஐடி கம்பெனிஸு ப்ளஸ் பண்ணுறதுனா பெரிய பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் பண்ணுறதுனா ஒரு ஸ்டிக்கர்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க அட்டை கம்பெனி காப்பில் மேற்பட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துருந்தா பிராண்டிங் அவங்களோட நேம்ஸ் எல்லாம் உள்ளே பண்ணி வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லை போகிற ஸ்டிக்கர்ஸ் வந்து பாஸ்ட் எடுத்து சார் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து மிஷின்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஈகோ 720 பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான் கம்பல்சரி. பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அவுட்டோர்லேயே இன்டோரில் யூஸ் பண்ணோம்னா பர்மனெண்ட் தான், 24 hours காடாகாமல் இருக்கும். இது இல்லாமல் வந்து கட்டிங் ஸ்டிக்கர்ஸ் நம்ம பண்ணி தரோம் பார்த்தீங்கன்னா மிஷினில் கட் பண்ணிவிட்டு தங்கனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டி தரது. இதெல்லாம் ரிஃபெக்ட் மீடியா ரிஃபெக்ட் ஆகும். இது இல்லாமல் வந்து ஹைவேஸ் யூஸ் பண்ணலாம் ரிஃபெக்ட் மீடியாவும் இருக்குது தனியாக. அது எப்படி பண்ண முடியாதா, இந்த மாதிரி தனித்தனியாக ரோல் வரும். நம்ம மிஷினில் போட்டு ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான சைஸ் தரமாக கஸ்டமைஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்கின்னும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எம்போஸ்டி ஸ்கின், ஸ்க்ராச்சும் ஆகாது. பவுச் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். எம்போஸ்டி ஸ்கின் பார்த்தீங்கன்னா 3D ஸ்கின்ஸ் தொட்டு பார்க்கும்போது நமக்கு ஸ்கின் தெரியும். ஒரு லைட் லேயர் இருக்கும், அது இல்லாமல் மோடாக இருக்கும் ஒரு லேயர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் ஸ்கின் தான் 100 தான். நார்மல் ஸ்கின்னா இப்போ மொபைல் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தொட்டு பார்த்தா லேயர் தெரியாது, அப்புறம் வரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேமினேஷன் இருக்கும், மேட் லேமினேஷன், ஜிகா லேமினேஷன், 3D லேமினேஷன், ஷைனிங் லேமினேஷன், இது மாதிரி ஒவ்வொரு நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. லேமினேஷன்ஸ் எல்லாம் மட்டும் பண்ணிக்கிறதுலாம் 100 தான். 3D ஸ்கின்ஸ் மாடல் 200. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால எல்லா மாடல்ஸும் இருக்குது. இந்த மாடல் தான் அப்படின்னா இல்லை, எல்லா மாடலும் பண்ணித்தருவோம். இது இல்லாமல் ட்ரோன்ஸு, கேமரா, லேப்டாப்பு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. இந்த ஐட்டம்ஸ்க்கான ஸ்கின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணித்தருவோம். அவங்க கம்பெனி ஐட்டம்ஸ் பொறுத்தவரைக்கும் லோக்கல் ஐட்டம்ஸ்க்கு எல்லாம் இருக்காது. இப்போ போட்டு ஏர்போர்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டம்ஸ் அதிகமாக சேல் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணித்தருவோம். ஸ்கின் இது வந்து எல்லாமே வந்து மெட்டீரியல் வந்து கம்பெனி ஐட்டம் தான், ராபி ஸ்கின் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகாது, தனியாக வராது, எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதனால தான் அது 200. இல்லைனா வந்து இப்போ நார்மலாக நம்ம மிஷினில் பண்ணித்தர பிரிண்டர் ஐட்டம்ஸ் வந்து 100 தான். இப்போ லேப்டாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ஃபுல்லாகவே, ஃப்ரண்ட்டு பேக்கு கீபோர்டு கட்டிங் அவுட் லெட் போடுறது எல்லாமே நம்ம இருக்கும். அதுக்கப்புறமா பண்ணித்தருவோம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூவி ஐட்டம்ஸ் நம்ம பண்ண போகிறோம் சீக்கிரமாக. இப்போ என்ன ஒரு 2 weeks வந்துன்னா யூவி மிஷின் வந்து அந்த யூவி மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது, ஆசிட் ஊக்கி அடிச்சாலும் அழியாது. இந்த மாதிரி ஃபில்டர் நம்ம பண்ண போகிறோம். ஒரு 1 week வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கூட நீ பாரு. அதுக்கப்புறம் மொபைல் ஸ்கின்ஸ் எல்லாமே ரேட்டு கம்மியாக கொடுப்போம். அதிகமான ஐட்டம்ஸ் இருக்கும் மாடல்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் கடைக்கு போகிறது நம்ம கடைக்கு போகிறதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா கஸ்டமைஸ் என்ன பண்ணுவாங்க, மொபைல் கூட உடனே போட்டுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஓன் போட்டோ கொடுக்குறது நம்ம லேட்டாக, ஏன்னா அவங்க கூட டிசைனிங் காலேஜ் இருக்காது. ஆனால் அப்புறம் கூட இமேஜஸ் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து அப்படி தான் பண்ணுறேன். நம்ம போனது அப்படி இருக்காது. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் இது எல்லாமே நாமளே க்ரியேட் பண்ணி பண்ணித்தரோம். இன்னொரு ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி புதுசாக டிசைன் க்ரியேட் பண்ணி ஒன்றும் வேறு வேறு டிசைன் தான் எல்லாம் ஒரே டிசைன் சொல்லுவாங்க.
மொபைலில் போக என்ன போனாங்க ஒரு மொபைல் வாசியில் போய் என்ன ஸ்கின் வாங்குவாங்க. அவங்க என்ன போனாங்க மொத்தமாக ஒரு மொபைல் இருக்கிற ஒரு 100 கடை ஒரே மாதிரி ஸ்கின்ஸ் தான் இருக்கும். நான் மொபைல் ரெண்டு வைக்கிறதாலாம் ஹோல்சேல் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்து கட் பண்ணி விற்பாங்க. நம்மளும் அப்படி இல்லை, இதெல்லாம் நம்மளும் மேக் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் சார்ஜஸ் பண்ணுவோம். ஒவ்வொருக்கு தேவையான டிசைன்ஸ் அந்த மாதிரி ஒன்று கொடுப்போம். ஒரு சில மொபைல் எடுத்துகிட்டு வராங்க அவங்க எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும் அப்படி இருக்கிறது நம்ம பண்ணித்தரோம் குவாலிட்டியாக. இது நீ வந்து எனக்கு ஜூம் பண்ண உடையுமா அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கு. எதை போட்டாலும் பிக்சர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படியே அதே அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெல்ஸ்டிக் கேஸ் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜெல்ஸ்டிக் கேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மேக் பண்ணுறது தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் தேவை அப்படின்னா அதுக்கு மாதிரி பண்ணி தருவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸாக இருக்கும் ஸ்கின் மேலே வந்து மோடாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது கண்ணாடி மாதிரி ஐட்டம் ஹார்டாக இருக்கும் உடையாது. இது வந்து நம்ம பிராண்டிங் ஆகிடுது டிசைன் வாங்க ஒரு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணால் அது ஃபிக்ஸ் ஆகிடுவோம். இப்போ பார்க்குறப்ப நம்ம கஸ்டமர் பார்க்குறப்ப ஓனாக அதே இருக்க மாதிரி இருக்கும். கம்பெனி சிக்கன் அப்படின்னு ஒரு ஹீரோவான யூஸ் பண்ணுறது இதுதான் சிக்கன் பண்ணுறதுன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனால் கார ஆரம்பிச்சு இப்போ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டிக்கர் மேல் ஸ்டிக்கர் ராப்பிங் பண்ணிட்டு திரும்ப பார்த்தா அதே கம்பெனி ஸ்டிக்கர் இது ஒரு நாள் சிக்கன் பிடிக்கிறோம் அதே மாதிரி அதே பண்ணுவாங்க. இன்னும் இந்த அமௌண்ட்டுலேயே வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குறதுக்கான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம். புதுவண்டி எப்படி எடுத்துகிறாங்க இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஃபுல் ராப்பிங் பார்த்தீங்கன்னா ராப்பிங் மீனர் சர்வீஸ் பண்ணுவாங்க நார்மல் கிடையாது. ராப்பிங் மீனர் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி கம்பெனி ஸ்டிக்கர் ஒரு வண்டி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு புது வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கலர் பிடிக்காம இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க கலர் சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ நான் பெயிண்டிங் ஷாப் போகணும்னா லேட் ஆகும்ல பெயிண்டிங் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் ஆகும். இப்போ ஸ்டிக்கர் ராப்பி இல்லை ஒரு நாள் தான் அதிகபட்சம் நல்ல இருக்கா சாந்த வண்டி கொடுக்கும் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு திரும்ப மேலே அந்த கம்பெனி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒரிஜினலாக அவங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டே தான் அதுவே அதுவே முடிச்சு கொடுத்துருவோம். இப்போ ஒர்க் இருக்கும் போது பண்ணுற வேறு ஒர்க் நடக்கும் சின்ன ஒர்க் வந்துட்டே இருக்கும் இதனால தான் 1 டே டைம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் பண்ணுறோம் லேமினேஷன் பண்ணுறோம் பைக்கு. இப்போ ஒரு வண்டிக்கு வந்து லேமினேஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஒரு லேமினேஷன் பண்ணி தருவோம். இதெல்லாம் வேறு வந்து மேக் எடுத்துருவோம் எம்டி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் எதுவும் மேக் எடுத்துருவோம் இதெல்லாம் நேரத்தில் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு சில ஃபேரிஸ் பைக் ஸ்போர்ட்ஸ் இப்போது இப்போ ஆர்எஸ் ஒன்று இந்த மாதிரியான வைக்கலாம் அதிகமாக சிக்கல் செலவாகும். இது வந்து நம்ம ஒரு சில கட்டிங்க்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் சார்ஜஸ் வந்து ஒரு வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஒன்லாம் ஃபார் 7000 வரைக்கும் ஆகும். ஏன் அப்படின்னா அது வந்து அதிகமான ஃபேரிங்ஸ் இருக்கும் நிறைய கட்டிங் இருக்கும் அப்போ நிறைய நம்ம வேஸ்டேஜ் நமக்கு அதிகமாகும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அது அதிகமாகும். இப்போ R5 V3 வந்து பார்த்தீங்கன்னா சில சில இடம் மாதிரி தான் கட்டிங்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4500 5000 இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ராப்பிக்கும் வந்து இதே சேம் ப்ரைஸ் ஆகும். ரிபிஎஃப் போனால் ஏ ப்ரைஸ் வரும். இப்போ ரிபிஎஃப் வந்து என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ அப்போ சரி மெட்டல் வைக்கிறது இந்த என்டிஜி இது மாதிரி இதெல்லாம் மட்டுமே டிபி வந்து நாங்களே வந்து சொல்கிறீங்க அர்த்தம் இந்த வண்டிக்கு நம்ம ரிபிஎஃப் பண்ணலாம். இது ஏன் மாதிரி சாரிஞ்சு இருக்கிறதா வண்டிங்களா அது ரிபிஎஃப் அவசியமாக இருக்கும் தான் சும்மா நம்மளோட மார்க்கெட்டிங் தேவையாக இல்லை. ஏன் தேவைப்படாதுன்னா ஒரு வண்டி எல்லாருக்கும் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் பட்டு போகிறாங்கன்னா அவங்க ரெண்டு ஒரு 3 வருஷமும் அது வராது அதுவே அங்கே வந்து புரிய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க தீர்க்கணும் தீர்க்கணும் அதெல்லாம் கிடையாது. அதுமாதிரி பிசி மாதிரி வெயில் விட்டா அதுக்காக என்ன பண்ணுறாங்க பிச்சு வராமல் இருக்கு சைடில் ஃபுல்லாக கட்டிங் மாதிரி அடிச்சு ஃபினிஷிங்காக பண்ணிக்கலாம். இருந்தாலுமே இதெல்லாம் வரும் வெயில் உடம்பு பார்த்துக்கணும் கட்டிங் மாதிரி ஒரு வண்டிக்கான வெயில் உடம்பு பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இது பண்ணலாம் அப்படின்னா நீ என்ன பண்ணுவோம் ஒரு 3 நாளைக்கு எங்கேயோ வண்டி விட்டுருக்கோம் அப்போ தான் வந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணி தர முடியும். இப்போ இதே வந்து உடனே வேணும் என்ன பண்ணுவோம் ஒரு சொல்லி கடைக்கான தகுந்த மாதிரி நம்ம சிக்கலாம் நஷ்டப்படுத்தணும் ஸ்டிக்கர்ஸும் வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறோம் ரேட்டு இல்லை இங்கே ஒரு சில காலகாரங்களுக்கு தேவைன்ற மாதிரி சின்ன சின்ன அளவில் பண்ணி மொத்தமாக பண்ணி பண்ணி தேவையான ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா நான் ஒரு ஐடி மட்டும் தான் ப்ரிண்ட் போட்டுக்கலாம் டீலர் எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஏன்னா இப்போ அப்படின்னா நம்ம டிசைன் வச்சுருப்பாங்க ஒரு சில போட்டோ பிரிண்ட் பண்ணுவாங்க பசங்க ஃபோன் எடிட் பண்ணுறவங்க இருப்பாங்க ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் போட்டு தரும் இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்
கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்களே ஓட்டித்தருவோம். அது என்ன சார்ஜ் பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும் அந்த ஓட்டி தரது. ப்ரிண்டிங் சார்ஜ் பண்ணுறோம் ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா. அப்படின்னா சார் 40 + 20 அப்படின்னா 60 ரூபா. 60 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ஓட்டி கொடுத்தே வந்துடுவோம். அவங்க டிசைன் மட்டும் கரெக்டாக அளவு வச்சு அவங்க டிசைன் பண்ணிட்டு தான் போதும். ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தரது போடுவோம். கம்மோட இருக்கும், யாரும் ஓட்டிக்கலாம்.
அவங்களுக்கு தேவையானது இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 30 வந்து என்னன்னா போடுவாங்க ப்ரிண்ட்டு. இப்போ நிறைய இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் போகும் ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபா. இப்போ இன்னும் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் அவங்க கேட்குறாங்கன்னா அப்போ ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபா. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான குவாண்டி ஒரு ரோல் ஃபுல்லாக அவங்க ப்ரிண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் இந்த 15 ரூபா கிடச்சா போதும் பண்ணி தரும். ஆனால் அவங்க ஒட்டர் தான் ஓட்டிங்க ஓட்டர் நம்ம ஓட்டி தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட் 20 ரூபா ஒட்டருக்கு வந்து நம்ம சார்ஜஸ் வித்தியாவும் வாழ்க்கை பண்ணிடுவோம் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு வெளியிடும். இப்போ டோர் இருக்கும் ஒரு டோரில் வந்து அவங்களுக்கு தேவை அந்த ப்ரிண்ட் தேவை அப்படின்னா டோர் பண்ணி தருவோம் கிளாஸ் தேவை கிளாஸ் பண்ணி தருவோம். ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி வண்டி ராப்பிங் பண்ணுற மாதிரி ராப்பிங் எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். இது இது அப்படிலாம் கிடையாது எல்லா ஜாபும் நம்ம பண்ணித்தரோம். இது இல்லாமல் ஆல்ட்ரேஷன் வந்து எதாவது நம்ம பண்ணுறோம் சரிந்தது வண்டியோட மாடிஃபிகேஷன் பண்ணுறது அது வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஜாப் தான். இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா பெயிண்டிங்கும் நம்ம பண்ணித்தரோம் ஆனால் டைமிங் இருக்கும் ராப்பிங் வந்து ஒரு நாளாக பண்ணித்தரும். இப்போ அக்சசரிஸ் ஐட்டம் வந்து எல்லாமே நம்ம இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணித்தரோம். ஃபிட் பண்ணி தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிட்டிங் இல்லாமல் பண்ணித்தரோம்னு பார்த்து அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு சில பெண்டிங் கட்டஸ் இதெல்லாம் வந்துட்டுன்னா வேலை இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு ஆஃப் அன் அவர் ஆகும் வண்டி வெளியேற மாதிரி தான் அப்போ என்ன பண்ணுவோம் அது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம் சார்ஜ் பண்ணுவோம் ஒரு வெளியேற மாதிரி தான் ஒரு 200 ரூபா முடிவோம் மாட்டி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அவங்க எதுவும் மாட்டிடுறாங்கன்னா ப்ரைஸ் கம் பண்ணி தருவோம். ஏன் அப்படின்னா அவங்க எதுவும் மாட்டிடுறாங்க அது ஒரு ஓன் ரிஸ்க் அவங்களுக்கு. இப்போ நம்ம மாட்டி தருவோம் நம்ம அவங்களெல்லாம் மாட்டிடுவோம் அவங்க எதுவும் போகிறப்ப போனாங்க எப்படி மாட்டணும்னு தெரியாது கொஞ்சம் ஆயத்தி பிடிச்சி மாட்டுவாங்க வாழைச்சிடுவாங்க நெட் அதிகமாக டைப் பண்ணுறாங்க இது மாதிரி இஷ்யூனா வரும். அப்போ வந்து இதுக்கான ஐட்டம்ஸ் அக்ஸ்பெரிக்க போகிறதுனா வாரண்டி கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இது ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடையாது. ஒரிஜினல் பார்ட்ஸ் நம்ம வாரண்டி தரலாம் ஒரு சில ஐட்டம்ஸ் வாரண்டியோட இருக்குது ஹெட்லைட்லாம் வந்து வாரண்டியோட இருக்குது வாரண்டி இல்லாமல் இருக்குது ஃபைனல் ஐட்டம்ஸ் எல்லாமே காட்டேன் ஒன்றும் ஒரு ப்ரைஸ் வரும். நீங்கள் ஒரு சில நினைக்கலாம் எனக்கு இந்த ஆன்லைன் எந்த ரேட் இருக்குது ஏன் எங்கள்கிட்ட கடையில் வாங்கினேன் இவ்வளோ ரேட் கேட்குறீங்க அதிக லாபம் பார்க்குறீங்க கொள்ளடி இல்லை ஒவ்வொருத்தவங்க ஒரு மைண்டில் இருப்பாங்க. காரணம் நினைக்கிறேன் ஆன்லைன் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட் ஒரே மாதிரி கிடையாது பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் ஒரே மாதிரி ஐட்டம் கிடையாது வாங்கும்போது தெரியும் வாங்கணும். ஏன் அப்படின்னா ஆன்லைன் என்ன பண்ணுவாங்க ஒரு 4 இண்டிகேட்டர் 3 ரூபாய் இருக்குது 4 இண்டிகேட்டர் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ஐட்டம் வந்து நம்ம 4 இண்டிகேட்டர் நீங்கள் போகலாம் 7 ரூபா சொல்லுங்க அப்படின்னு வச்சுருக்காங்க. வேறு இது வேறு நேரில் வந்து ஒரு ரெண்டு பொருள் நேரில் நம்பர் பண்ணி பார்க்க நேரிட்டுருக்காங்க காலேஜ் மாதிரி ஆனால் அது யோசிக்காமல் என்ன பண்ணுவோம் நிறைய பேர் ஆன்லைனில் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. ஆன்லைனில் இருக்கிற பொருள் ஃபிஃப்டி இருக்கா இல்லை இல்லை புக் பண்ணுங்க ஒரு போய் உடச்சிக்கணும்னு யோசிச்சுதான் அது திரும்ப நீங்கள் ரிட்டனே போக முடியும். ஏன் இப்போ டேமேஜ் வர பொருள் நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்க ரிட்டன் போட முடியும் உடனே அப்புறம் நான் ரிட்டன் போட முடியும் ரிட்டனே போட்டாலும் வந்து அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் நம்மகிட்ட அப்படிங்கிறேன். வரும்போது என்ன பண்ணுற நீ பார்க்குற நேரில் செக் பண்ணி பார்க்குற நானே செக் பண்ணி காட்டுறேன் வண்டி தரணும் மாட்டி தரணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு வாரம் வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வந்து என்ன பண்ணுவோம் நான் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு நாங்களே பார்ப்போம் பார்த்து என்ன பண்ணலாம் ஓகே ஒரு இண்டிகேட் ஆச்சு ஓகே அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி தரலாம் சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு சிலது என்ன பண்ணுவோம் பாக்கெட் ஐட்டம் வரும் 2 ஐட்டம் வரும் அது 2 ஐட்டமாக தான் பண்ணி தர முடியும் அப்படின்னா நான் ஒரு பொருள் மாற்றி ஒரு பொருள் கையில் கொடுத்துருவோம் அது ஒன்றும் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் லைட்டில் வாரண்டி தான் 1 இயர் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறோம் ஒரு ஹெட்லைட் அந்த ஹெட்லைட் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்க கேட்குறப்போ கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணி தருவோம். சும்மா போயிட்டு வாங்க நாங்கள் ஆர்டர் போட்டுருக்கோம் வரட்டும் அந்த பொருள் செக் பண்ணி தரோம் அதுமாதிரி கொடுத்துக்கப்போ எங்கிட்ட பொருள் ஸ்டாக்காக கொடுத்துருவோம் அப்போ ரிட்டன் தான் இப்போ ரிட்டன் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிப்போம். ஏன்னா எங்களுக்கு வாரண்டி கொடுக்குறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம் மெதுவாக தான் பண்ண முடியும் நீ நிறைய பேர் இருக்கேன் நாங்கள் உடனே பண்ணி கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் லேட்டாக எடுத்துப்போம் ஆனால் உங்களுக்கு நாங்கள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் ஹார்ன் இதெல்லாம் தான் வாரண்டி கிடையாது. இதே லவுடான கார் வைக்கிற மாதிரி ஹார்னாக இருக்கும் ஃப்ரூட்ஸு இது வந்து வாரண்டியோட இருக்குது வாரண்டி இல்லாமல் இருக்குது வாரண்டியோட ஹார்ன் வந்துருந்தோம் ரேட் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் போனால் நிறைய பேர் வாங்கினாங்க வாரண்டி கம்மியாக இருக்குது ரேட்டு கம்மியாக தான் கொடுக்கும். நம்ம இப்போ ஃபிட்டிங் மெக்கானிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா டேரக்டாக வந்து நாங்கள் ரேட்டு கம்மியாக கொடுப்போம். ஏன்னா அவங்க ஃபிட்டிங் வந்து அவங்களோட பொறுப்பு வாரண்டி வந்து அவங்க பார்த்துப்பாங்க அவங்களே வர கஷ்டம் அவங்க லீவ் பண்ணுவாங்க டேரக்டாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம பொருள் மாதிரி ஃபால்ட் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்து தான் போடுவாங்க அதனால் வந்து நாங்கள் மெக்கானிக்காக நம்ம கம்மியாக கொடுப்போம். இது இல்லாமல் பஞ்சிங் கிளட்ச் பண்ணுவோம் பஞ்சிங் கிளட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் கவர்மெண்ட் ஐடென்டிகேட்டர் இல்லை இந்த பேர் தான் வந்து பஞ்சிங் கிளட். இந்த பஞ்சிங் கிளட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வரும் இது உள்ள இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ப்ளேட் பிளாக் ப்ளேட். ஏன் அப்படின்னா இது வந்து லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறோம். இது நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கிக்குவோம் இந்த ஐஎன்டி ப்ளேட்டை போட்டுருக்கோம் ஐஎன்டி பண்ண ஐஎன்டி ஹாலோகிராம் போகிறோம் இதெல்லாம் வந்து நம்மளோட ஐஎன்டி லோகோ இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி தரது தான் இது வந்து நாங்கள் ஆர்டர் போட்டு தான் வாங்கிக்குவோம். இது எல்லாமே வெறும் பிளாக்காக வரும் சாலிடாக அது வந்து நம்மளே உடனே பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து ப்ரைஸ் கம்மி தான் அது வந்து 5 ரூபா ஃப்ரெண்ட் பேக் தான் ப்ளேட்டு ஐஎன்டி ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி தரதுனால 800 ரூபா இது ஒரு சார் வாங்கிட்டாருனால இதே மற்றபடி நம்ம இங்கே லோக்கலில் பண்ணிக்கிறதுனால கம்மியாக ஒரு 2 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங் போயிடுவோம் அதில் 5 ரூபாய் பண்ணிடுவோம் காருக்கு 1000 ரூபா பைக்கு 500 ரூபா இதெல்லாமே நம்ம உடனே தான் பண்ணித்தரதான் ஏடிக்கேட் மட்டும் ஆர்டர். இப்போ இது இல்லாமல் லேசர் ப்ளேட் சொல்லியிருப்பேன் லேசர் ப்ளேட் என்ன பார்த்தீங்கன்னா அக்ரலிக் ப்ளேட் கண்ணாடி மாதிரி வர ப்ளேட் அக்ரலிக் ப்ளேட் அக்ரலிக் ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் இருக்குது மூணாவது பண்ணிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூணு 800 ரூபா இதெல்லாம் ஆர்டர் நான் காட்டேன் நம்ம அதில் ப்ரைஸு சொல்கிறேன். இதெல்லாம் மொபைல் ஸ்கின்ஸு இப்போ இது இல்லாமல் இது மட்டும் தான் மாடலாம் அப்படின்றத கிடையாது நம்மளோட மாடல்ஸ் நிறைய இருக்குது
தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாக்கெட் பண்ணிட்டு அவங்க என்ன ரிசல்ட்ஸ் பார்க்குறாங்க அந்த ரிசல்ட்ஸ் அது மாதிரி பார்த்துட்டு அவங்க போடலாம். இது என்னென்ன மாடலுக்கு அந்த மாதிரி இருக்கும் 360 ஸ்கிரீன் கட் பண்ணிடுவோம், அதில் பேக்கில் மட்டும் டெம்ப்ளேட் மட்டும் வேணாலும் பண்ணித்தருவோம். இதெல்லாம் குறைக்க ஸ்கிரீன் இருக்குது, நாளை கிளாஸுக்கு ப்ரொடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அதுவும் பண்ணித்தருவோம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ஆகும் இருக்குது, அது மாதிரியான ஐட்டம்ஸும் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கின்னே போட தொடக்கிங்க எல்லாம் போடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் ரேட் அதிகமாக இருக்கணும், இதான் நம்ம 3D ஸ்கின் நான் சொன்னது. இங்கே வந்து எம்போஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு ஐட்டம்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்கும்போது தெரியும் இதெல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மோடு மோடாக தெரியும். அதனால் 200 நார்மல் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா 100 யூஸ் பண்ணுறேன். நார்மல் ப்ரிண்ட்டு மிஷினில் நம்மளே ஓனாக மேக் பண்ணி பண்ணித்தரதுனால அதை வந்து பண்ணித்தரேன். இது இல்லாமல் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக நம்ம பண்ணுறோம். ஒரு சிலரும் தேவைப்படுறோம்னு கேட்கலாம், கேட்டாங்க நாங்கள் அதுக்கு தேவை ஹோல்சேலாக பண்ணித்தரோம். அதோட ப்ரைஸ் வேறு, அதுக்கு அவங்க யார் கேட்குறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டேரெக்டாக பண்ணிக்கிறோம். ரேட்டு கம்மி பண்ணி தான் பண்ணிக்கிறோம். அவங்க நார்மலாக கடையில் போய் அவங்க வாங்குறதோட மொபைல் கடையில் போய்ட்டு ஒரு ஸ்கின் வாங்குறத விட எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்ல ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு இருக்கும் மொத்தமாக வாங்குறப்ப. இது இல்லாமல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கட் பண்ணி தரோம் மொபைல் கிடைக்கிறது. அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா அவங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு முன்னாடி நம்மளுக்கு பே பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க பே பண்ணியிருக்காங்க என்னென்ன மாடல்ஸ் தான் இருக்குது அவங்க நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அவங்க என்ன மாடல்ஸ்க்கு அவங்க பண்ண மொபைல் சொன்னாங்கன்னா அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பண்ணுவோம். கட் பண்ணி அவங்களுக்கு போகிறதா ஒரு இல்லாமல் கஷ்டப்பட்ட மொபைல் வாங்கிட்டு வந்து நமக்கு ஒரு பணம் கொடுத்து போவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிலாம் இது நாங்களும் என்ன பண்ணுறோம் ரெடிமேட் ஒரு வாங்கிட்டு வந்து நம்மளே ரெடி பண்ணி போட்டுருக்கோம். என்ன அவங்க கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்குது, எல்லோவா தேவைப்படலாம், ரெட்டாக தேவைப்படலாம், ப்ளூவாக தேவைப்படலாம், என்ன கால் தேவையான பண்ணி கொடுத்துருவோம். ஸ்மோக் இருக்குது பைக்கில் வந்து ஹெட்லைட் பார்த்துட்டு ஸ்மோக் இருக்குது, அதில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடக்ஷனுக்காகவும் இந்த ஸ்டைலிஷ் லுக்குக்காக நம்ம பண்ணுறது. ஹெல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும், ஃபுல்லாக வந்து பண்ணாங்கன்னா லைட்டாக கம்மியாகும். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணுறது. இது கட்டிங் ஸ்டிக்கராக வந்து பார்த்திங்கன்னா மிஷினை கட் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக கொண்டு எடுத்து பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் ஒரு நேமுக்கு வந்து நம்ம 50 ரூபா தான் ஒரு நேமுக்கு டபுள் வேறாக போடலாம், இல்லை சிங்கிள் வேறாக போடலாம். இது வந்து நெட்ஃப்ளிக் வச்சுக்கிறேன், இது ஓட்டலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக் ஆகும் ஒட்டி வைப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் லைட் தான் இருக்கும் எமர்ஜென்சி போகிறப்ப லைட் ஏற்றுனால வண்டி அடிச்சுக்கோங்க அப்போ வந்து எஃபெக்ட் ஆகும். அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இது நம்ம கடைசியில் ஆஃபீஸ்க்கு ஃபோர்ட்டில் ஓட்டுறது அங்கே அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. அவங்க மிஷின் வச்சு பண்ணுறாங்க, நான் அவங்க டயர் கட்டணும் ரொம்ப
இருக்குது, செயின் லூவும் இருக்குது. செயின் கிளீன் வேறு, செயின் லூ வேறு. ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணுறது செயின் லூ க்ளீன் இருக்குது. ஒரு வருஷம் அப்போ பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுவாங்க, டீசல் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ்க்கு தகுந்த பண்ணுவாங்க. இப்போ செயின் க்ளீனர் அதிகம் யூஸ் பண்ணுறது, செயின் க்ளீன் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறாங்க. செயின் க்ளீனர் அப்ளை பண்ணிட்டு செயின் க்ளீன் ப்ரெஷ் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுறது. ஒரு கிலோமீட்டர் பண்ணுறது செயின் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு செயின் பகிர்வு பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும். அது இல்லாமல் யூஸ் பண்ணுறது பண்ணால் சீக்கிரம் எல்லாம் பார்த்துக்கிறது செயின் லூ. ஸோ இல்லாமல் இருந்தால் ரிஃபோர்ஸும் ப்ரிண்ட் நைட் டைம் கொஞ்சம் ரேடியமாக தெரியும் ரிஃபோர்ஸும் ப்ரிண்ட்ஸ். இதுதான் நான் சொன்னேன் வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வால் பேப்பராக யூஸ் பண்ணலாம், பேப்பருக்கு முன்னால் வேறு யூஸ் பண்ணலாம். என்ன ஒரு பழைய ஐட்டம்ஸ் இருந்தால் கூட அதை நம்ம பென்சிலாக பார்த்து புதுசு மாதிரி இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி எல்லாமே இதெல்லாம் வரையலாம். என்ன பண்ணுவோம், ஸ்க்ராச்சும் ஆகாது, ஓகேவா? ஸ்க்ராச்சும் ஆகாது, பெயிண்ட் ஃபேடாகும். அவங்க தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு எட்டு மாதம் ஆகுது, இதுவும் எங்கள் பழம் ஃபேடாகும். அதெல்லாம் இருக்குது, நீ யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் அதெல்லாம் தான். இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கப்புறமா பண்ணிருக்கோம், அது ஒன்று தீரும். இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறேன், சீக்கிரம் சீக்கிரம் டேமேஜ்லாம் ஆகாது. அதான் கையை வச்சு அவங்க அப்படியே பண்ண முடியலாம். நான் பண்ண டேமேஜ் ஆகாது, ரப்பானால போகாது, கட்டி போட்டு பீஸ் எல்லாம் நான் டேமேஜ் பண்ணுறேன். மற்ற யாரும் எதுவுமே ஆகாது. ஆரம்பிச்சுருக்கலாம், ஏன்னா எல்லாமே உதவிகள் தான், அவங்களோட ஓன் தான். தேவைப்படுறது தகுந்த மாதிரி அவங்க வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னதுலாம் கிராட்டிங் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாட் மாதிரி இருக்கும், ஃபைபர் பேப்பரோட வருது. யூ இப்படின்ட்டு ஃபேட் ஆகாது, ஒரு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஃபேட் ஆக மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஃபேட் ஆகும். இதுவும் அது கிராட்டிங் மெட்டீரியல் தான். இது மொபைல் ரேப் பண்ணுறது யூஸ் பண்ணலாம், பைக்கில் வந்து ரேப் பண்ணுறது யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். இதுக்கு நாங்கள் ரன்னிங் ஒரு ஐட்டம் போட்டதில்ல, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஐட்டம் கேட்கலாம், உங்களுக்கு தேவையான தகவல் கேட்டால் நம்ம அதுக்கு தகுந்த பண்ண முடியும். நம்ம அக்ரி ஐட்டம் பார்த்துருவோம். அக்ரி பார்த்தீங்கன்னா அவங்களோட தகவல் எல்லாமே நம்ம பண்ணிக்கொடுவோம். ஒரு சில நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும், ஒரு சில ஸ்டாக் இல்லாமல் இருக்கும். இப்போ ஸ்டாக் இருக்க ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோம், இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தோம், எனி டைம் வந்ததுன்னா ஒரு 30 மாடல் இருக்கும். இதில் ஒரு சில மட்டும் இருக்காது. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியாக இருக்க மாதிரி டீல்ஸ் கிடையாது. நம்ம 3 ரூபாய் இண்டிகேட்டர், 4 இண்டிகேட்டர் இருக்கா அப்படின்றத கிடையாது. இன்னும் நம்ம வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 700 தான், 4 கார், 4 மணி சேர்த்து 700. அது மேலே 400 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
கொடுக்க முடியும். வைத்து ஆரம்பிக்கும் டீர் அதாடு யூஸ் பண்ணும்போது அதாடில் யூஸ் பண்ணலாம். நார்மலாக டிஆர் மட்டை இருக்கும் ஒயிட் மட்டை அதுமாதிரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது ஒயிட் கவர் மாட்டில் கேண்டிடேட்டு இண்டிகேட்டர்ஸு செட்டாக இது ஊற்றிதான் கஸ்டமருக்கும் சரி அதுவே மாட்டி கொடுத்துருவோம். மாட்டாமல் அவங்க எதுவும் மாட்டி 200 கொடுத்துருவோம். அந்த மாதிரி அவங்க ஃபிட்டிங் சார்ஜ் கொடுக்கறதுனால அதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம்
மாதிரி இருக்குது. அது கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம பக்கத்தில் வேறே தராங்க குவாலிட்டி எல்லாத்துக்கும் ஹெவியாக இருக்குது. ஏன்னா எனக்கு கம்மியாக இருக்கா நானே வந்து கம்மியாக கொடுக்க முடியும். நான் வந்து ஹெவியாக தான் வாங்க நான் வந்து ஹெவியாக கொடுக்கலாம். பார்த்துக்கலாம் ஏன் நீங்கள் கம்மியாக போட்டு வாங்க இது பண்ணுறீங்கன்னா கம்மியாக போட்டு செட்டாக இருக்கும். கஸ்டமர் நம்ம போட்டு போட்டுட்டு வாங்கி கூட கிடைக்கும். கஸ்டமர் தான் வேறு தான் இருக்கும் ஆன்லைன் செல்ஃபோன் நம்ம ஆன்லைன் செல்ஃபோன் எந்த பாட்டியும் வாங்கி கொடுத்து நான் நான் யாரும் தெரியாது. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பேசாக வரதுனால அந்த மாதிரி வரைக்கும் கொடுக்கும். அதெல்லாம் எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே சுவிச்சு யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் சுவிச்சு ரெண்டு பேர் தான் சுவிச்சு டூ வே சுவிச்சு வந்து சிஎன்ஸ் கேட் பண்ணுவாங்க. சிஎன்ஸ் கேட் வந்து 250 ஃபிட்டிங்கோட இது அளவுக்கு யூஸ் பண்ணி சுவிச்சு எதாவது யூஸ் பண்ணி பார்த்தா அது ரிலேட் ஆன் ஆஃப் கிடையாது. எல்லோ ஒயிட் கரு பார்க்கலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதுதான் யூஸ் அதுக்கப்புறம் அது ஒரு மூடி வந்து இல்லாமல் இருக்கும் போது மூடி வர மாதிரி இருக்கும்.
Ini
எல்லோ வரும், ஒயிட் வரும், பிங்க் வரும், ப்ளூ வரும், எல்லா கலர்ஸும் வரும். ஆண்டி
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இதுதான் அவங்களோட விசிட்டிங் கார்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இந்த கடை வந்து திண்டிவனத்துல தான் இருக்கு. திண்டிவனத்துல யாராச்சும் இருந்தா இந்த கடைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க, பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.